ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு எதிரான போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரர் ஒருவர் காயம் அணிஞ்சிருக்கிற காரணத்தினால இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளும் மோதிர போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரர்களில் அதிரடியான சில மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்யும் போது 16th ஓவரை இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான யுவேந்திர சஹல் வீசினார். அப்போது அந்த ஓவரில் 3rd பந்தை இங்கிலாந்து அணி துவக்க வீரரான ஜானி பேஸ்டோ லெக் சைட் தூக்கி அடிக்க அப்போது பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் நின்று கொண்டிருந்த கே.எல். ராகுல் அதை தடுக்க முயற்சி செய்து பவுண்டரி லைனுக்கு வெளியே தாண்டி குதிச்சாரு. இருந்தாலும் பால் சிக்ஸ்ல போய் விழுந்துருச்சு. கே.எல். ராகுல் கீழே விழும்போது அவரோட முதுகு பகுதியில பலமான அடிபட்டுச்சு. சிறிது நேரம் முதுகை பிடித்துக் கொண்டு இருந்த கே.எல். ராகுல் அதன் பிறகு டிரெஸிங் ரூமுக்கு போயிட்டாரு. காயத்தர தன்மை அதிகமாக இருந்த காரணத்தினால அவர் மீண்டும் ஃபீல்டிங் செய்ய வரவே இல்லை. அவருக்கு பதில ரவீந்திர ஜடேஜா ஃபீல்டிங் செஞ்சாரு. காயம் அதிகமா இருக்குமோ அதனால 2nd இன்னிங்ஸ்ல இந்திய அணிக்காக துவக்க வீரராக களமிறங்குவாரோ அப்படின்ற ஒரு பெரிய பதட்டமும் களத்துல நீடிச்சு வந்துச்சு. இருந்தாலும் அவரு தன்னுடைய காயத்தை பொருட்படுத்தாம இந்திய அணியின் துவக்க வீரராக களமிறங்கினாரு. காயம் அதிகமா இருந்த காரணத்தால அவரோட நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல. ஆரம்பத்திலிருந்து ரொம்பவே தடுமாறி இருந்த இவரு 9 பால்ல சந்தித்த நிலையில டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. காயத்தோட களமிறங்கி விரைவிலேயே ஆட்டம் இழந்த காரணத்தினால இந்திய அணிக்கு ஒரு பெரிய டார்கெட்டை துரத்தும் போது ஒரு பெரிய பின்னடைவாகவும் ஏற்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து தற்போது இவர் அடுத்த லீக் போட்டியில இந்திய அணிக்காக துவக்க வீரராக களமிறங்குவாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் எழுந்திருக்கு. இவருடைய உடற்தகுதி குறித்து இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் எந்த ஒரு தகவலையும் வெளிப்படுத்தவே இல்லை. நேற்று கே.எல். ராகுல் இருந்த நிலைமையை பார்க்கும்போது கண்டிப்பா நாளை நடக்கும் போட்டியில அவர் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால அடுத்த போட்டியில இளம் வீரரான ரிஷப் பண்ட ஓபனிங் வீரராக களமிறக்கி விட்டு 4th கால வீரரா அனுபவ வீரரான தினேஷ் கார்த்திகை களமிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி 4th கால வீரரா களமிறங்கின விஜய் சங்கர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அதே போல அணிக்கு மாற்று வீரரா வந்த ரிஷப் பண்ட்டுக்கு கூட 11 பேர் கொண்ட வீரர்களை இடம் பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் அனுபவ வீரரான தினேஷ் கார்த்திக் விளையாடும் 11 பேர் கொண்ட வீரர்களை இந்த உலகக்கோப்பையில இதுவரைக்கும் களமிறங்கவே இல்லை. தினேஷ் கார்த்திக் இங்கிலாந்து மைதானங்கள்ல சிறந்த ஆவரேஜ் வச்சிருக்கும் போது அவரை ஏன் அணிக்குள்ள எடுக்கல அப்படின்ற பல்வேறு கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் அணிக்கு எதிரான நடக்கும் நாளை லீக் போட்டியில இந்திய அணி 4th கால வீரரா தினேஷ் கார்த்திக்கும் துவக்க வீரர்களா ரோஹித் சர்மா மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க இரண்டு பேரும் களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ரிஷப் பண்ட் காயமடைந்து வெளியேறிய துவக்க வீரரான சிகர் தவானுக்கு மாற்று வீரராக தான் உள்ள வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கே.எல். ராகுல் காயம் காரணத்தினால வெளியேறிட்டார் அப்படின்னா எந்த வீரரை எந்த இடத்துல களமிறக்குனா அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.